வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, எங்களோட அம்மாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அதனால நாங்க எல்லாரும் வந்து அம்மாவுக்கு விஷ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து அக்கா விஷ் பண்ணட்டும். அக்கா விஷ் பண்ணுதா? வார்த்தே எனக்கு வரல. சரி, பண்ணா விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அம்மா. இன்னைக்கு போல நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். இவ்வளவு நாள் எங்களுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டீங்க. இனிமே நாங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நாங்க மூணு பேருமே இருப்போம்மா. ஹாய்மா, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அம்மா. இப்ப போல நீ எப்பவுமே ஹாப்பியா இருக்கணுமா. எப்பவுமே நாங்க உனக்கு சப்போர்ட்டிவா இருப்போம். நாங்க மூணு பேரும் நீ எப்படி இருக்கியோ அந்த மாதிரி வந்து நாங்க மூணு பேரும் கண்டிப்பா உங்க பேரையும் சரி உங்களையும் சரி கண்டிப்பா நாங்க வந்து காப்பாத்துவோமா. நீ எதுக்காகவும் கவலைப்படாத அப்பா, இல்லைன்னு நீ வருத்தவே படாத. நாங்க மூணு பேர் இருக்கோம், அதனால நீ தயவு செஞ்சு அதுக்காக நீ வருத்தப்படாதமா. அம்மா வந்து நாங்க கொஞ்சம் மிஸ் பண்றோம்னா, இருந்தாலும் அம்மா வந்து சித்திக்காக ஊருக்கு போயிருக்குன்னும் போது நாங்க சந்தோஷப்படுறோம். அவங்க சித்தி கூட கொண்டாடுறாங்களேன்னு இன்னமும் எங்களுக்கு ஒரு சந்தோஷமா. அதுல இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, நான் என்னோட கேரக்டர் அப்படின்னா, இந்த வருஷம் பிறந்த நாள் வந்துருச்சுன்னா போன வருஷம் நம்ம எப்படி கொண்டாடணும், இந்த வருஷம் எப்படி இருக்குன்ற மாதிரி யோசிப்பேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா, அம்மா அடுத்த வருஷம் கண்டிப்பா யோசிப்பாங்க, ஓ அப்ப நம்ம போன வருஷம் நேரம் துபாயில இருந்தோமா, அது ஒரு விஷயம் வந்து நல்லா இருக்கும்ல. எப்பொழுதும் நம்ம வருஷம் ஃபுல்லா இப்படிதான் பிறந்த நாள்னும் போது, ஒரு வருஷம் வந்து நம்ம துபாயில இருந்தோம் அப்படிங்கறது அம்மாவுக்கு வந்து பெரிய விஷயம் தான். கண்டிப்பா அம்மா அடுத்த வருஷம் வீடியோ எடுக்கும் போது சொல்லுவாங்க, பாருங்க போன வருஷம் நான் துபாயில இருந்தேன் ஜாலியா இருக்கு அப்படின்ட்டு. அந்த மாதிரி நீ கண்டிப்பா என்ஜாய் பண்ணுமா. ஏன்னா எங்க அம்மா லைஃப்ல ஃபுல்லாவே எங்களுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எல்லாமே எங்க அப்பாக்காக வாழ்ந்துச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, நாங்க மூணு பேர் என்னைக்கு வந்தோமோ எங்க மூணு பேர்த்துக்காக மட்டும்தான். எங்க அம்மாவோட உலகமே நாங்க மூணு பேர் தான். எங்களை தாண்டி எங்க அம்மா போனதே கிடையாது. இந்த டைம் எங்க அம்மாவும் போயிருக்காங்கிறது சந்தோஷப்பட்டுக்கிறோம். ஏன்னா எப்பொழுதுமே எங்க அம்மா ஒரு சின்ன பொருளா இருந்தாலும் அது வந்து சாதனாவுக்கு பிடிக்கும், சரணுக்கு பிடிக்கும், அவங்க சாப்பிட்டுட்டோம். எங்க அம்மாவுக்கு பிடிச்சி வாங்கினா கூட, இல்ல வேணாம் நீங்க சாப்பிடுன்ட்டு அம்மா விட்டு கொடுக்கும். அங்க போய் சித்தி கூட இருந்தா அம்மாவும் நல்லா என்ஜாய் பண்ணணும், நல்லா சாப்பிடணும் அப்படிங்கறதா எங்களோட ரொம்ப ஆசை. அதனால நீ இருக்கிற இன்னும் கொஞ்ச நாளும் எங்களை பத்தி கவலைப்படாம ரொம்ப ஜாலியா இருந்துடுவாமா. இப்ப போல எப்பவுமே ஹாப்பியா இரு. உங்க கூட வந்து நாங்க மூணு பேர் இருக்கோம். அதுக்கப்புறம் சித்தி மாமா, அம்மாவுக்கு வந்து தம்பி சைடு எல்லாமே ரொம்ப பிடிக்கும், அதனால எல்லாமே உனக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்கம்மா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அம்மாவுக்கு வந்துட்டு இன்னைக்கு எங்க அண்ணன் பசங்க எல்லாருமே வந்து விஷ் பண்ணிருக்காங்க. நான் அதையும் வந்து அண்ணன் பசங்களும் விஷ் பண்ணிருக்காங்க, எல்லாருமே விஷ் பண்ணிருக்காங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பெரியம்மா. அத்தம்மா இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஆயத்த நல்லா இருக்கலாம். என்ன பண்றீங்க, சாப்பிட்டா சாத்தா? ஒரு ஜாலியான டைப் அப்படின்னா கீதா அத்தம் மட்டும்தான் ஜாலி டைப். அத்தை என்று போல் இன்றும் வாழ எங்க இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் கீதா அத்தம். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அம்மா. ஹாப்பி பர்த்டே. நேரில் விஷ் பண்ண முடியல, இருந்தாலும் ஃபோனில் விஷ் பண்ணுறோன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஹாப்பியாக இருங்க. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே ஆயா, இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய், வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எங்கள் அத்தைக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ரொம்ப சந்தோஷமான விஷயம். இங்கேருந்து தான் கேக் போயிட்டு ரொம்ப அவங்கள சந்தோஷப்படுத்திருப்போம். வாழ்த்துக்கள் அத்தை, நல்லா இருக்கீங்களா? நான் பேசி ரெண்டு நாள் ஆச்சு அத்தைகிட்ட பேசி. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், நாங்கள் அதில் வந்து அதை நினைக்கிறோம். இந்த பிறந்தநாளுக்கு இல்லை, அடுத்த பிறந்தநாள் எங்கள் கூட வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். அது மாதிரி அவங்கள வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா, ஒரு கஷ்டம் அப்படின்ட்டு வந்துட்டு அவங்களோட பேச்சே எங்களை வந்து அந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் கொண்டு வந்துடும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அதனால் அவங்க வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும், அவங்க சந்தோஷமாக இருக்கணும், எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது அத்தைக்கு. பிறந்தநாள் வாழ்த்துக்களை. வணக்கம். Hi, I wish you happy birthday. Hi, Aya. Happy birthday.